ஹாய் எவ்ரி ஒன், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித் லவ் சனா வினீத். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்களோட மார்னிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ஒரு 6:45 இருந்து 11:00 வரைக்கும் இருக்கிற யூஷுவல் ருட்டீன் தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எஸ், ஆதியா தூங்கிட்டு இருந்தார். அண்ட் ரைஸும் சாம்பாரும் வச்சாச்சு, ரசத்துக்கு மட்டும் கரைச்சி வச்சுருந்துச்சு. சாம்பார் மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு, ரைஸ் அப்போ தான் வச்சுருந்துச்சு குக்கரில். அண்டு ரசம் மட்டும் வச்சா போதும். மேக்ஸிமம் லஞ்சுக்கும் மார்னிங்கே பண்ணிடுறதுனால ஆஃப்டர்நூன் பெருசாக எதுவும் இருக்காது. அண்டு காலையில் டிஃபன் மட்டும் காலையில் சாப்பிட்றதுக்கு வச்சிட்டோம்னா லஞ்சு காலையிலே ப்ரிப்பேர் பண்ணால் மேக்ஸிமம் லஞ்ச் அப்போ எந்த வேலையும் இருக்காது. அண்ட் ஆதியா ஒரு 7:15 அந்த மாதிரி எழுந்திரிச்சு அவங்க அப்பாவை எழுப்பி தட்டி விளையாண்டுருந்தான். அண்ட் ஆத்யாவோட ஃபுல் நேம் வந்து யுகன் ஆத்யா, நாங்கள் மேக்ஸிமம் ஆத்யான்னு இதை கூப்பிடுவோம். அண்ட் அவன் காலையில் எழுந்திரிச்சதையுமே கொஞ்ச நேரம் நல்லா அவனுக்கு ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் இருந்தான். ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் அவனுக்கு ஃபுல்லாக தூக்கமே தெளிஞ்சுது. அப்புறம் அவன் தூக்கம் தெளிஞ்சு அவன் கீழே ஹாலுக்கு வந்ததையுமே அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு போட்டு விட்டுறணும், இல்லாட்டினா அவன் வந்துட்டு எதையாவது அங்கேயும் ஓடுறது இருப்பான். இந்த மாதிரி பாட்டு ஏதாவது போட்டு விட்டுட்டோம்னா அவன் கம்முனதை பார்த்துட்டு இருந்துக்குவான். அண்ட் இன்றைக்கி டிஃபனுக்கு வந்துட்டு இட்லி தான் பண்ணியிருந்தேன். ஸோ இட்லி அதுக்கப்புறம் சாம்பாரே அவன் சாப்பிட்டுக்கிட்டான். லாஸ்ட்டு ரொட்டீன் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த இட்லி குக்கரில் ஒரு டைம் இட்லி ஊற்றி வச்சாலே அது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம குக்கரில் போட்டு விசில் விட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ் உள்ளேயே சீக்கிரமாகவே அது நல்லாவே குக் ஆயிரும். அதுக்கப்புறமா அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்குவான். சாப்பிடும்போது அவனுக்கு மேக்ஸிமம் ஏதாவது ஒரு டிவியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம 3D பாட்டு அந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா அவன் தான் கேட்டுட்டு அமைதியாக சாப்பிட்டுக்குவான். அப்படி இல்லாட்டினா ஒரு அரை இட்லி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்குவான் ஒரு இடத்துலையே இருக்காமல். பட் இப்படி இருந்தோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவன் ஒரே இடத்துல ஒரு அட்டென்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு ஊட்டுறக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அவன் ஒரு இட்லி 1.5 மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவான். சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 15-20 மினிட்ஸ் அவன் விளையாடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனை தூங்க வச்சுருவேன். ஸோ தூங்க வச்சுட்டு நம்மளுக்கு அந்த கிச்சன் வேலையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அந்த கிச்சன் கொஞ்சம் ஓசல் ஆனதுக்கு அப்புறமா ஆஃப்டர்நூன் பெருசாக எதுவும் வேலை இருக்காது. அண்ட் இவர் வந்துட்டு சின்சோ பாய். அண்ட் இன்றைக்கி நான் வந்துட்டு சுக்கு காஃபி தான் குடிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டு 3 டேஸாக ஹெவி கோல்டு, அதுவும் இல்லாமல் த்ரோட் ரொம்பவுமே பெயின், அதனால சுக்கு காஃபி தான் இன்னைக்கு குடித்தேன். அவங்கெல்லாம் வந்துட்டு ஆத்யாவோட அப்பாலாம் டீ குடித்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அவன் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி, அதாவது லஞ்சுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி, மேக்ஸிமம் வந்துட்டு ஃப்ரூட் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். என்னைக்காச்சு தான் வந்துட்டு அந்த கார பூந்தி அந்த கடலை மாவில் செஞ்ச ஐட்டம்ஸ் கொடுப்பேன். மேக்ஸிமம் ஆப்பிள் இல்லாட்டி க்ரீன் கிரேப்ஸ் தான். ஸோ க்ரீன் கிரேப்ஸை நல்லா கழுவிட்டு அதுக்கு அப்புறமா அவனுக்கு கட் பண்ணி கொடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து சீடு இருக்குது, அதனால் கட் பண்ணி அதை சீடு எடுத்துட்டோம்னா அவன் பொறுமையாக அவனே உட்காந்து சாப்பிட்டுக்குவான். லாஸ்ட்டு 15 டேஸாக தான் நல்லாவே வந்துட்டு அவன் ப்ராப்பராக ஸ்பீடால் நடந்து பழகிட்டான். அதனால் முதல் மாதிரி கொஞ்சம் மெதுவாக அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுறதில்ல, ஒரு இடத்துலையே இருக்கிறதில்ல. ஸோ அவன் எந்திரிச்சு வந்து அவனே உட்காந்து சாப்பிட்ருந்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் எடுத்து கொடுத்துட்ருந்தேன். அண்ட் இவ்வளோ தான் எங்களோட மார்னிங் ருட்டீன். ரொம்பவுமே நார்மல் ருட்டீன் எங்களுக்கு இப்படி தான் போகும் டெய்லியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.